சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வீரப்பன் அவருடைய வரலாறுகள் குறித்த செய்திகளுக்கு இருக்கிற வரவேற்பு மற்ற எதுக்கும் இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு இடையில் வீரப்பனுடைய வாழ்க்கை, அவரை கடந்தும் அவரை பற்றி பேசுவதற்கு பல ஆண்டுகள் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்குது. ஏன்னா அது ஒரு காடு, அவ்வளோ பெரிய காடு. அந்த காடுகளுக்குள்ள ஒரு வாழ்ந்த முறை, வாழ்க்கை முறை, அங்கே இருக்கிற விலங்குகள், அதை எப்படி அவர் அணுகினார், அங்கே இருக்கிற மரங்கள், அப்படி பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம். அதில் மிக முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம், சந்தன மரம், சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிறது அவருடைய பட்டப்பேர். இதில் எந்த அளவுக்கு அவர் சந்தனத்தை கடத்தினார், எந்த அளவுக்கு காட்டில் மரங்களை வெட்டி எடுத்தார் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. வீரப்பன் அவருடைய வாழ்நாளில் அதிகபட்சமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை காடுகளிலிருந்து வெட்டி கடத்தின சந்தன மரங்களுடைய எண்ணிக்கை வெறும் 19 லோடு தான். ஒரு லோடுக்கு 4 இடங்கள்லேருந்து 7 இடம் வரைக்கும் வெயிட் இருக்கும். அப்படின்னா ஒரு 20 லோடு கடத்தியிருக்காருன்னா ஒரு 100லேருந்து 120 டன் சந்தன மரங்கள் தான் அவர் அதிகபட்சமாக கடத்தியிருக்க முடியும். அதுக்கு மேலே கடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு முறை மொத்தமாக ஒரு 16 லாரியில் லோட் ஆகிற அளவுக்கு, அதாவது 70லேருந்து 80 டன் சந்தனக்கட்டைகளை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து காட்டில் சுத்தப்படுத்தி அதாவது போதமலை காட்டு பகுதியில் பாலாறு பள்ளத்தில் ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருந்தார். அந்த இடத்துல அடுக்கி வச்சுருந்தது தமிழ்நாடு கர்நாடகா கூட்டு ஆப்ரேஷனில் அதை கைப்பற்றிடுறாங்க. ஒரு பகுதி தமிழ்நாடும் இன்னொரு பகுதியை கர்நாடக அரசு எடுத்துக்கிறாங்க. அன்றைய மதிப்பு கர்நாடகா எடுத்து போன கட்டையினுடைய மதிப்பு 40 லட்சம், தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்த கட்டையினுடைய மதிப்பு 40 லட்சம். ஆக 80 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது 1990 இன்றைக்கி அதனுடைய மதிப்பு கணக்கிட முடியாது. அவ்வளவு கட்டைகளுமே ஒரு கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுருந்தால் காட்டுக்குள்ளே இத்து கரையாந்துன்னு காணாமல் போயிருக்கும். அதையெல்லாம் வீரப்பன் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒழுங்குபடுத்தி அடிக்க வச்சுனாரு. அதை ரெண்டு மாநில அரசாங்கம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த வகையில் சொல்ல போனீங்கன்னா மாநில அரசுக்கு வீரப்பன் ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கார். அந்த காலகட்டத்தில் 40 லட்சம் வருமானங்கிறது பெரிய தொகை. அந்த தொகையை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சரி, சந்தனக்கட்டை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இந்த சந்தன மரம் என்ன அப்படிங்கிறத பற்றி அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காட்டுப்பகுதியை தவிர வேறு எங்கேயும் சந்தனக்கட்டை வராதா? ஏன்னா கேரளாவில் பெரிய காடுகள் இருக்குது, கர்நாடகாவுடைய குடகுமலை பகுதியில் பெரிய காடு இருக்குது, இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய எல்லை வரைக்கும் போது, இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் போது, இந்த காடுகளில் ஏன் சந்தன மரம் வர்றதில்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சந்தன மரம் என்பது ஒரு தென்னிந்திய குடும்பத்தை சேர்ந்த மரம். இந்த மரம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வளர்றதாக சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப குறைவு தான். ஆஸ்திரேலியா, வியட்நாம், இலங்கை, அதை விட்டால் இந்தியா, இந்த நிலப்பகுதியை தவிர வேறு எங்கே இல்லை. உலகத்தினுடைய 65% சந்தன மரங்கள் கர்நாடக மாநிலத்தில் தான் இருக்குது. மீதி 35%ல் ஒரு பகுதி தமிழகம், இலங்கை, ஆஸ்திரேலியா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளில் இருக்குது. பெரும்பகுதி கர்நாடக மாநிலத்தில் இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த அந்த மாதேஸ்வரன் மலையை ஒட்டி இருக்கிற காடுகளில் குண்டல்பேட்டை வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பக்கம் குடகுமலை பகுதியில் சந்தன மரங்கள் இல்லை. அதுபோலவே தமிழகத்தில் கொல்லிமலை, கல்லுராயன்மலை, சித்தேரிமலை, இந்த மாதிரி ஒரு சில மலைத்தொடர்கள், அதாவது சத்தியமங்கலம், ஈரோடு, கோவை மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற இந்த மலைப்பகுதியை கடந்து கிழக்கு பகுதியில் இதோட தொடர்பில்லாத மலைப்பகுதியிலையும் சந்தன மரங்கள் இருக்குது. இந்த இடங்கள் தான் சந்தன மரம் வருவதற்கு ஏற்ற சூழல் உள்ள இடங்கள். ஏன் மற்ற இடங்களில் இந்த மரம் வர்றதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சந்தன மரத்துக்குன்னு சில தனித்தன்மையான இயல்புகள் இருக்குது. அந்த இயல்புகள் எந்த இடத்துல ஒத்து வருதோ அந்த இடத்துல தான் இந்த மரம் வரும். குறிப்பாக சொல்ல போனால், இந்த மரம் தனித்து வளராது. ஒரு தனி மரமாக இதை நட்டு வச்சு வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கவனம் எடுத்து நம்ம தோட்டங்கள்லையோ வயல்கள்லையோ வச்சு வளர்த்தினால் வரும். இல்லை, அது இயல்பாக வரணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பக்கத்தில் வெவ்வேறு மரங்கள் இருக்கணும், ஒட்டுண்ணிகள் இருக்கணும். அதாவது இந்த மரத்தினுடைய வேர்கள் தனக்கு தேவையான சத்தை மண்ணிலிருந்து தானே சேமித்துக்கின்ற சக்தி இது கிடையாது. அந்த மாதிரியான வேர் அமைப்பு இதுக்கு இல்லை. அதனால் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு 30 வகையான மரம், செடி, கொடி, இலை உள்ள தாவரங்கள், இந்த மாதிரி பல்வேறு விதமான தாவரங்களுடைய வேரோடு இது ஒட்டுண்ணியாக சேர்ந்து தனக்கு தேவையான சத்தை வேறு செடிகளுடைய வேர்களிலிருந்து எடுத்துக்குது. அதனால் இந்த மரம் தனித்து வளராது, வேறு மரங்கள் வளரக்கூடிய ஒரு குழுவில் தான் வளரும். இப்படி வளரக்கூடிய இந்த மரத்துக்கு 10 வருடம் வரைக்கும் சர்வசாதாரணமாக மற்ற எல்லா மரங்கள் மாதிரியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த 10 வருட காலத்துக்குள்ளாக இந்த மரத்தினுடைய வேர் குறைந்தபட்சம் ஒரு 30 அடியிலிருந்து 50 அடி சுற்றளவுக்குள்ள பரவிடும். அந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த மரத்தினுடைய ஆணிவேர் அப்படியே தொடர்ந்து நிலத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படி மண்ணுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சாதாரணமாக நம்ம ஊரில்
நம்ம தஞ்சை மாவட்டத்திலேயோ அல்லது ஈரோடு கோவை மாவட்டத்திலேயோ இருக்கிற மாதிரி மண்வளம் உள்ள பகுதிகளில் இருந்தால் அந்த வேறு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். 50 அடி 100 அடின்னு அளவில்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி போனால் இந்த மரத்தில் சந்தன மரமாக அது வராது. ஏன்னா இந்த மரத்தினுடைய வேர் 10 அடியிலிருந்து ஒரு 15 அடி தூரத்துக்குள்ளாக மண்ணுக்குள்ளே போகும்போது பல்வேறு இடங்களில் இந்த சரளை கற்கள் அல்லது பாறைகள் நிறைந்த கற்களாக இருக்கணும். அந்த கற்கள் இந்த வேர் திரும்பி 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 ஒரு தொடர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு அது நெருக்குதல்களை சந்தித்து அவள் வேறு இடங்களில் திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கணும். இந்த போயிட்டே இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த வேர் எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு பாறையிலேயோ ஒரு கல்லெடுக்கலையோ அந்த வேர் மாட்டிக்கணும். மாட்டிக்கிட்டு அது திரும்ப தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டங்களில் கடுமையான வெயில் இருக்கணும். வெயில்னால் தொடர்ந்து ஒரு 3 மாத காலத்துக்கு கடுமையாக வெயில் அடிக்கணும். அப்படி வெயில் அடிக்கும்போது இந்த 10-12 வருஷம் வளர்ந்துருக்கிற சந்தன மரத்தினுடைய வேர்கள் பாறையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது கடுமையான வெயில் ஏற்பட்டு அந்த வெயிலினால் பாறை சூடாகி இந்த வேரும் சூடாகணும். வேர் சூடாகும் போது அந்த வேருக்குள்ள மரத்தினுடைய அடிப்பகுதியிலேருந்து ஒரு திரவம் சுரந்து வந்து அந்த வேரில் கசியும். அந்த கசியக்கூடிய திரவம் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது ஒரு பிசின் மாதிரி இருக்கும். அந்த பிசின் கசிஞ்சு கசிஞ்சு அந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த கூறாக இருக்கிற வேர்பகுதியில் ஒரு கட்டி மாதிரி உருவாகும். இந்த கட்டி மாதிரி உருவாகிறதுக்கு ஒரு 3-4 மாதங்கள் ஆகிடும். கட்டி மாதிரி உருவாகி அந்த வேர் தொடர்ந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி ஒரு புருடு மாதிரி அந்த இடத்துல உருவாகிடும். அதுக்கு பிறகு பருவ சூழலில் மழை பெஞ்சு இந்த சந்தன மரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுண்ணியாக வெவ்வேறு மடங்கள்லேருந்து தனக்கு தேவையான சத்தை எடுத்துக்கலையா, அந்த மாதிரி சத்தை எடுத்து இந்த மரம் வளர ஆரம்பிச்சுக்கும். வளர ஆரம்பித்தோடனே ஒரு 6 மாதம் 1 காலத்துக்குள்ளாக இந்த பிசின் மாதிரி சேர்ந்துருக்கிற அந்த கட்டி இருக்கு இல்லையா, இந்த கட்டியும் தன்னுடைய பங்கிலிருந்து ஒரு வகையான சத்தை மரத்தினுடைய அடிவேர் நோக்கி அனுப்பும். இப்படி பல்வேறு கட்டிகளாக உருவாகி அந்த கட்டிகளிலிருந்து சத்துக்கள் எல்லாமே அந்த மஞ்சள் நிற திரவம் வந்து சந்தன மரத்தினுடைய அடிமரத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்படி பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய பிசின் எல்லாம் தான் சந்தனமாக மாறுது. இந்த சந்தனம் மரத்தினுடைய அடிவேர்லேருந்து மரத்தினுடைய தண்டு பகுதியில் மேலேறும். 10-12 ஆண்டுகள் இந்த சந்தனம் உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா அடுத்து ஒரு 60 ஆண்டுகள் வரைக்கும் தொடர்ந்து அந்த சந்தனம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது மரம் அதனுடைய சுற்றளவு எவ்வளோ இருந்தோ அதில் பாதி அளவுக்கு உள்ள சந்தனமும் மீதி வெறும் மரமாகவும் இருக்கும். வெறும் மரமாக இருந்தாலும் சந்தனம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வெற்றுப்பகுதிக்கும் சந்தனத்தினுடைய வாசம் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் சந்தன மரம் உருவாகுது. சந்தன மரம் வளர்வதற்கு மிக ஏற்ற சூழல் எங்கிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது. கர்நாடகாவில் பெரும்பகுதியில் இந்த சூழல் இருக்குது. அதை விட்டால் கொல்லிமலை, கல்ராயன் மலை, சித்தேரி மலை, ஜவ்வாது மலை இந்த மாதிரி மலைப்பகுதி இருக்குது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 500 அடியிலிருந்து 1000 அடி உயரத்துக்குள்ளாக தான் இருக்கணும். அதாவது 3000 அடி உயரத்துக்கு மேலே இருந்ததுன்னா அந்த இடங்களில் குளிர் அதிகமாக இருக்கும், அங்கே சந்தன மரம் வராது. அதனால் சந்தன மரம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஓரளவுக்கு மழையும் நல்ல வெப்பமும் இருக்கணும், கீழே கடுமையான பாறைகள் இருக்கணும், நல்ல குத்து குத்தாக வெவ்வேறு மரங்கள் படர்ந்திருக்கிற பகுதியில் தான் இந்த மரம் வரும். இப்போ நான் ஒரு வீடியோவோட உங்களுக்கு ஒரு சந்தன மரத்துடைய சாம்பிள் மரத்தை காட்டுறேன். இது வந்து கொல்லிமலை பகுதியில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா இந்த மரமும் வெவ்வேறு விதமான குத்துச்செடிகள் படர்ந்து வளர்ந்துருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த சந்தன மரம் முளைச்சி வளர்ந்துருக்கும். இந்த மரத்தையும் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் அதனுடைய வைரம், அதாவது இந்த சந்தனம் வளர்ந்துருச்சா அப்படிங்கிறத திருடர்கள் வெட்டி பார்த்துருக்காங்க. வெட்டி பார்த்து இந்த மரத்தினுடைய அடிப்பகுதியில் இந்த சந்தனம் வரல அப்படிங்கிறனால வெட்டு போயிருக்காங்க. இந்த மரத்துக்கும் ஒரு 12-13 வயசு இருக்கும். இது ஒரு 2 வருஷம் முன்னே வெட்டியிருக்காங்க போல தெரியுது. அதனுடைய அடிப்பக்கம் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்தோம்னா தெரியுது. இப்படி தான் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா காடுகளையும் மரத்தில் சந்தனம் வளர்ந்துருச்சு, அதனுடைய மையப்பகுதியில் வைரம் உருவாகிட்டுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்குறாங்க. அப்படி வெட்டி பார்க்கும்போது வைரம் இல்லைன்னா அந்த மரத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல சந்தன மரத்தில் அந்த 10-12 வயசில் வைரம் வராததுக்கு காரணம் கீழே வந்து மண்வளம் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 10-15 அடியாலும் அல்லது ஒரு 20 அடியாலும் கீழே போனால் தான் பாறை கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் அந்த வேர்லேருந்து சுரக்கக்கூடிய பிசின் சுரந்து சந்தனமாக மாறும். இது ஒவ்வொரு இடத்துக்கும் காலசூழல் மாறும். ஒரு நல்ல மண்வளம் இல்லாத அதிகமான பாறை இருக்கிற பகுதியாக இருந்தால் 10-12 வருஷத்துலேயே வரும். ஓரளவுக்கு மண்வளம் இருந்து கீழே கடுமையான பாறைகள் இருக்கிற மாதிரி இருந்தால் 20 வருஷத்துக்கு மேலே கூட அந்த மரத்தில் சந்தனம் வரும். இப்படி தான் சந்தன மரம் வருது. சந்தன மரத்தினுடைய வயது சராசரியாக ஒரு 60 வயது வரைக்கும் கணக்கிடுறாங்க. இந்த மரத்தினுடைய இலைகள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலை ஒத்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இளம்பச்சையாகவும் இருக்கும், கரும்பச்சையாகவும் வரும் காலத்துக்கு தக்கபடி. இந்த மரத்தில் வந்து எந்த காலத்துலேயுமே இலைகள் கொட்டாது. எப்படி இருந்தாலும் முதிர்ந்த இலைகள் கொட்ட கொட்ட புது இலைகள் துளுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பசுமை மாறாத மரமாக தான் பார்க்க முடியும். சந்தன மரத்தினுடைய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். சித்த மருத்துவத்தில் ஏராளமான மருந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு சந்தன மரம் காரணமாக இருக்கிறாங்க. இன்றைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் சந்தனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது.
சந்தன எண்ணெய் தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த வாசனை திரவியமாக பார்க்கப்படுது. உடல் சூட்டை தணிப்பதற்கு சந்தன மரம் வெகுவாக பயன்படுது. இந்த சந்தன மரத்தை செயற்கை முறையில் கன்றுகளாக கொண்டு வந்து இப்போது நிலப்பகுதியிலே நிறைய பேர் பயிர் பண்ணியிருக்காங்க. அப்படி பயிர் பண்ணும்போது இதில் நிச்சயமாக சந்தன மரமாக அது வளருமோ தவிர அதில் சந்தனம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த மரத்தினுடைய வேர் போனால் ஒரு 10-12 காலத்தில் கடுமையான பாறை கற்கள் ஏற்படணும், அங்கேயும் நல்ல வெப்பம் ஏற்படணும். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அதில் சந்தனம் உருவாகும். அப்படி இல்லாமல் வெறும் சாதாரண நிலங்களில் புஞ்ச நிலங்கள்லாம் சந்தன மரம் வளர்ந்தாலும் அந்த வனத்தில் சந்தனம் இருக்காது. அதனால தான் இந்த மரத்தை வந்து வேறு இடத்துல யாரும் வச்சு பயிர் பண்ணுறதில்லை. அதை விட மிக முக்கியமான இன்னொரு சிக்கல் என்ன பார்த்திங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் விளையக்கூடிய மரங்கள் எல்லாமே அரசுக்கு சொந்தமானது. யாருடைய தனியார் நிலத்தில் இருந்தால் எங்கிட்ட சந்தன மரம் இருக்குன்னு சொன்னோம்னா அரசுக்கு தெரியப்படுத்தின போது அவங்க வந்து அதை வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தி என்ன விற்பனை விலைக்கு விற்கிதோ விற்கிற விலையில் அவங்களுடைய செலவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி இல்லை. இங்கே சந்தன மரங்கள் 5 கிலோ வரைக்கும் ஒரு நபர் தனி நபராக மரத்தை வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வந்தால் அது அரசனுடைய சொத்துன்னு சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி தான் வெட்டி எடுத்து அரசு அனுமதியோடு வெட்டி எடுத்து கொண்டு போய்ட்டு அவங்களுடைய குடோன் சேலத்தில் இருக்குது, சந்தனக்கட்டை ஏலம் விடக்கூடிய குடோன், அந்த குடோனில் வச்சு ஏலத்தில் விட்டு அதில் ஒரு பகுதி தொகையை அரசு எடுத்துக்கிட்டு ஒரு பகுதி தொகையை நம்ம கொடுக்குறாங்க. வீரப்பன் வாழ்ந்த அந்த காலம் 1990களுக்கு பிறகு அவர் சந்தன மரம் கடத்துறதை நிறுத்திட்டார். ஆனால் 2000 வரைக்குமே இந்த காடுகளை ஒட்டிய பகுதியில் அங்கிருந்து உள்ளூர் ஆற்றிலிருந்து இருந்த மரங்களை பூரா வெட்டி கடத்திட்டார். தமிழக எல்லை பகுதியில் சந்தன மரம்ங்கிறதே சுத்தமாக இல்லை, அவ்வளவும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் கர்நாடக மாநில பகுதியில் சந்தன மரத்தை தொடர்ந்து நட்டு பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு சந்தன மரங்கள் அதிகமாக வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த காடுகளில் இயல்பாகவும் சந்தன மரம் வளருது. தமிழக காடுகளில் இல்லை. அதை அரசு ஒரு திட்டமாக செயல்படுத்தி சந்தன மரங்கள் வச்சாங்கன்னா நம்ம அரசுக்கும் பெரிய அளவில் வருவாய் கிடைக்கும், அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய அளவிலான வேலை வாய்ப்பு இருக்கும். அது ஏன் தமிழக அரசு செயல்படுத்தலைங்கிறது நம்ம அனுமானிக்க முடியல. இதை தவிர ஊட்டி, கொடைக்கானல் அல்லது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்கள் இருக்கிற மாதிரி அந்த மலைப்பகுதியில் சந்தன மரம் வராது. ஏன்னா அங்கே மண் வளமும் அதிகம், மலை வளமும் அதிகம். இந்த ரெண்டு அதிகமாக இருந்ததுன்னா சந்தனம் வராது. சந்தனத்துக்கு மிக முக்கியமாக வறட்சியும் கடுமையான பாறைகளும் இருக்கணும். அது இருந்தால் தான் சந்தன மரம் வரும். அதுக்கேற்ற சூழல் வீரப்பன் வாழ்ந்த இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் காடுகளில் தான் இருக்குது. அதனால தான் அங்கே சந்தனம் வருது. இந்த 19 சந்தன மரத்தையுமே வெட்டி வீரப்பன் எங்கே கொண்டு போனார், என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒசூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பாகலூர்னு ஒரு ஊர் வரும். பாகலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கள்ளிப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அதாவது கள்ளிப்பள்ளம்னு தமிழில் சொல்லுவாங்க, கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் கள்ளிப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் தான் கொண்டு போய் வச்சுருக்காங்க. பெங்களூருடைய புறநகர் பகுதியான சார்ஜாபுரம் அப்படிங்கிற பகுதியை ஒட்டி இருக்குது இந்த கள்ளிப்பள்ளம். இந்த கள்ளிப்பள்ளத்தில் தான் வீரப்பனுடைய சந்தனக்கட்டைகள் 19 விற்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய காதர் பாபு அப்படிங்கிற சகோதரர்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த ஊரில் வந்து சட்டவிரோதமான காரியங்கள், சாராயம் காய்ச்சறதுலேருந்து பல்வேறு விதமான காரியங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த காலகட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்படி நடக்குதாங்கிறது தெரியல, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் வீரப்பன் வெட்டி கொடுத்த அத்தனை சந்தன மரங்களுமே, அவர் காட்டிலிருந்து பொறுக்கி கொடுத்த மரங்கள் எல்லாமே கள்ளிப்பள்ளம் தான் போயிருக்கு, அங்கே தான் வச்சுருக்காங்க. கடைசியாக கேரளாவிலிருந்து தங்கச்சன் அப்படிங்கிற ஒரு எண்ணமில்லுக்காரரும் பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து வீரப்பனை பார்த்து பேசுகிறாங்க, எங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், அங்கே கிடைக்கிறத விட நான் உங்களுக்கு ரேட் அதிகம் தரோம் அப்படின்ட்டு. அதுக்கான ஆயத்த வேலைகளிலிருந்து கேரளாவுக்கு அந்த கட்டைகளை எல்லாம் அனுப்புறதுக்காக தான் காமராஜ் பேட்டை கோவிந்தன் அனுப்புறாரு. அவர் போய் கேரளாவில் எல்லாம் பேசிட்டு வருகின்ற சூழலுக்குள்ளாகவே அவர் வெட்டி வச்சுருந்த ஒரு 70-80 ரன் கட்டையும் அரசு கைப்பற்றியது. அதோட வீரப்பனுடைய சந்தன சாம்ராஜ்யம் முடிஞ்சது. சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு ஒரு சொந்தக்காரராக இருந்தாலும் அவர் வெட்டி கடத்தினது கொண்டு போய் வித்ததுங்கிறது வெறும் 19 கட்டை தான். அந்த கட்டை முழுவதும் பெங்களூர் சார்ஜாபுரம் பக்கம் இருக்கிற கள்ளிப்பள்ளம்ங்கிற ஊருக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த அளவில் இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.